ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ரொம்ப எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். பார்த்த வரைக்கும் நிறைய பேர் சொன்னாங்க, எம்டி டு எம்எக்ஸ்க்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்களா, இந்த வீடியோஸில் ரொம்ப பிளேஸ்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா நீங்கள் தமிழில் போடுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நிறையா கொஞ்சம் நானும் ஒரு ரூரல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ் தான், எனக்கு தெரியும் இங்கிலீஷ் வந்து ரொம்ப கொஞ்சம் பேத்துக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து என்னென்ன வீடியோவில் இங்கிலீஷில் போடணும் அதே வீடியோவில் தமிழ்லையும் போடுறேன். ஓகே, நீங்கள் தமிழில் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கான்செப்ட். ஓகேவா, நீங்கள் உங்கள் நேஷனல் லாங்குவேஜில் உங்களோட மதர் டங்கில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோஸும் தமிழில் போடுறேன். அதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக இருக்க மாதிரி வீடியோஸை நிறையா போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் இந்த மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் வந்து நிறைய பீப்புள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத பீப்புளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் இருந்தாலும் என்னோட கமெண்ட்ஸில் ப்ரொவைட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அவ்வளோதான். நாஸ்டோ வாஸ்டோன் டோரோ அக்கௌண்ட் கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹோம் கரன்சினா என்ன, ஃபாரின் கரன்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹோம் கரன்சினா நம்மளோட டொமஸ்டிக் கரன்சி. சப்போஸ் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, உங்களோட ஹோம் கரன்சி என்னன்னு கேட்டால் ஐஎன்ஆர், என்னோட டொமஸ்டிக் கரன்சி தான் நம்ம வந்து ஹோம் கரன்சின்னு சொல்கிறோம். ஃபாரின் கரன்சினா அப்பார்ட் ஃப்ரம் இந்தியாவில், இந்தியா விட்டு ஏதாவது வேற ஏதாவது கண்ட்ரியில் இருக்க கரன்சி. இப்போ யூகேயில் இருக்க பவுண்ட், யூஎஸ்ல இருக்க யூஎஸ்டி, அந்த மாதிரி துபாயில் இருக்க யூஏயில் இருக்க ஏஇடி, இந்த மாதிரி கரன்சிலாம் ஃபாரின் கரன்சின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹோம் கரன்சினா என்ன, ஃபாரின் கரன்சினா என்னங்கிற டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் வந்து நேஸ்டோ அக்கௌண்ட் எது யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபாரின் கரன்சியை கிளியரன்ஸ் பண்ணுறக்கு நேஸ்டோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க, வேஸ்ட்ரோ அக்கௌண்ட் வந்து டொமஸ்டிக் கிளியரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, லோரோ அக்கௌண்ட்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி பேமெண்ட்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் பேமெண்ட்னு சொல்லுவோம். இதுதான் ஓகேங்களா. வாஸ்ட்ரோ நேஸ்டோ அக்கௌண்டோட கான்செப்ட் பார்ப்போம். நேஸ்டோ அக்கௌண்ட் நேஸ்டோங்கிறது வந்து ஒரு லாட்டின் வேர்டு, அதுக்கு மீன்ஸ் வந்து ஆர்ங்கிறது மீனிங். ஓகேவா, எதுக்காக நேஸ்டோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணோம்னா, நம்ம சப்போஸ் இந்தியாவில் இருக்க டொமஸ்டிக் பேங்க் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ஃபாரின்ல இருக்க ஏதாவது ஒரு பேங்க் கிளியர் பண்ணால், அந்த டைம் வந்து இந்தியாவில் இருக்க டொமஸ்டிக் பேங்க் வந்து ஃபாரின் பேங்க்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருப்பாங்க, அந்த அக்கௌண்ட் தான் நேஸ்டோ அக்கௌண்ட் கேட்குறோம். பிகாஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கிளியரிங் பர்பஸ்க்காக ஏதாவது ட்ரேட் வந்து மற்ற கண்ட்ரில கிளியர் பண்ணணும், அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம வந்து நேஸ்டோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இப்போ சரி ஓகே, நான் இந்த ஃபாரின் கண்ட்ரில வந்து நான் நேஸ்டோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி, கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு என்றைக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே மாதிரி தான் நேஸ்டோ அக்கௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே, என்னோட நேஸ்டோ அக்கௌண்ட் வந்து ஃபண்டு வந்து சஃபிஷியண்டாக இல்லை, பட் நான் ஒரு ட்ரேடர் வந்து டொமஸ்டிக்லேருந்து இனிஷியேட் பண்ணிட்டேன், என்னோட ஃபாரின் கஸ்டமருக்கு அந்த ட்ரேட் போய் ஆகணும். அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேஸ்ட் ஆன் திஸ் பேங்கோட அக்ரிமெண்ட், நீங்கள் எந்த ஃபாரின் பேங்கோட நேஸ்டோ அக்கௌண்ட் ஓன் பண்ணிருக்கோமோ அந்த பேங்கோட அக்ரிமெண்ட் படி சில ஓவர் டிராப் இருந்தாலும் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து பெனால்ட்டி அண்ட் சார்ஜஸையும் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இதுதான் வந்து இது நேஸ்டோ அக்கௌண்டோட கான்செப்ட். நேஸ்டோ அக்கௌண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட்லி தான் ஃபாரின் ட்ரேடிங் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நீங்கள் எஸ்பிஐ பேங்க் இந்தியா இருக்கீங்க, எஸ்பிஐ பேங்க் இந்தியா வந்து இந்தியாவில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து சிட்டி பேங்க் யூஎஸ்க்கு வந்து யூஎஸ்ல இருக்க ஒரு கஸ்டமருக்கு வந்து டாலரில் அமௌண்ட் சென்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்பிஐ பேங்க் இந்தியா வந்து சிட்டி பேங்க் யூஎஸ்ல வந்து ஒரு அக்கௌண்ட் நேஸ்டோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா, அந்த நேஸ்டோ அக்கௌண்ட் வந்து ஃபாரின் கரன்சி கிளியர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் கூடனா, எஸ்பிஐ பேங்க் கஸ்டமர் விஜய் வந்து ஒரு 50,000 யூஎஸ்டி வந்து சிட்டி பேங்க் கஸ்டமர் அஜித் சென்ட் பண்ணோம்னா, சப்போஸ் சிட்டி எஸ்பிஐ பேங்க் இந்தியா வந்து ஒரு நேஸ்டோ அக்கௌண்ட் வந்து சிட்டி பேங்க் யூஎஸ் கூட ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா, டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அமௌண்ட் வந்து இதுலேயே சென்ட் ஆயிரும். இதுதான் நேஸ்டோ அக்கௌண்ட் கான்செப்ட். நேஸ்டோனா எப்பவுமே நீங்கள் நினைவு வச்சுக்கணும், ஃபாரின் கரன்சி, ஃபாரின் பேங்க்ல நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதுதான் நேஸ்டோ அக்கௌண்ட். வாஸ்டோனா அதுக்கு வைஸ் வர்சா, எப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஃபாரின் பேங்க் ஏதாவது சிட்டி பேங்க் யூஎஸ் இருக்கு, அவங்க வந்து நம்ம இந்தியாவில் ஒரு கிளியரன்ஸ் பண்ணணும், அந்த பர்பஸ்க்காக வந்து அவங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தான், அது வந்து நம்ம வந்து வேஸ்ட்ரோ அக்கௌண்ட்னு சொல்கிறோம். டொமஸ்டிக் வேஸ்ட்ரோனோ டொமஸ்டிக், நேஸ்ட்ரோனோ ஃபாரின் கிளியரன்ஸ் பர்பஸ், இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. வாஸ்ட்ரோ மீன்ஸ்னா என்னன்னா யுஎஸ், இட்டாலியன் வேர்ட்ஸ், அதுக்கு மீன்ஸ் வந்து யுஎஸ் தான் வரும். நேஸ்ட்ரோ அண்ட் வாஸ்ட்ரோ இன்வெர்ஸ் கான்செப்ட், நான் ஆல்ரெடி சொன்னேன் ரெண்டுமே வைஸ் வர்ஸாக இன்வெர்ஸாக இருக்கும், இன்வெர்ஸ் கான்செப்டாக இருக்கும். இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், சிட்டி பேங்க் இல்லை யூஎஸ்ல இருக்க சிட்டி பேங்க் வந்து இந்தியாவில் இருக்க ஒரு கஸ்டமருக்கு வந்து 50,000 ஐஎன்ஆர் சென்ட் பண்ணணும். அப்போ யூஎஸ்ல இருக்க சிட்டி பேங்க் வந்து இந்தியாவில் இருக்க எஸ்பிஐ பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து நம்ம வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் காப்போம். டொமஸ்டிக் கிளியரன்ஸ் பர்பஸ்க்காக வேஸ்டோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இதே அப்படியே போன இதுக்கு நேஸ்டோக்ஸ் ஒன் எக்ஸாம்பிளே ஆப்போசிட்டாக போடுங்க. சிட்டி பேங்க் கஸ்டமர் அஜித் வந்து ஒரு 50,000 ஐயரா வந்து எஸ்பிஐ பேங்க் இந்தியாவுக்கு சென்ட் பண்ணணும், அந்த எஸ்பிஐ பேங்க்ல இந்தியாவில் இருக்க கஸ்டமர் விஜய்க்கு சென்ட் பண்ணணும். இந்த டைம் இதுதான் வந்து வேஸ்டோ அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து சிட்டி பேங்க் வந்து யூஎஸ் கரன்சியில் வச்சிருக்காங்க, பட் நம்ம டொமஸ்டிக் கிளியரன்ஸான ஐஎன்ஆர்க்கு எஸ்பிஐ பேங்க் அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ சிட்டி பேங்க் வந்து ஒரு எஸ்பி இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அந்த அக்கௌண்ட் தான் வேஸ்டோ அக்கௌண்ட் சொல்கிறோம். இதுதான் சிம்பிள் கான்செப்டா, வேஸ்ட்ரோ நேஸ்டோக் நான் சிம்பிளாக சொன்ன பாரு. எஸ்பிஐ பேங்க் இந்தியா வந்து சிட்டி பேங்க் யூஎஸ்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தா அதை வந்து நம்ம வந்து நேஸ்டோன்னு சொல்றோம். சிட்டி பேங்க் யூஎஸ் வந்து இந்தியன் பேங்க் எஸ்பிஐல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தா அதை வந்து வேஸ்ட்ரோன்னு சொல்றோம்.
இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லோரோ அக்கௌண்ட்னா ஒன்றுமே இல்லை, நிறைய டொமஸ்டிக் பேங்க்ஸ் இருக்குது, அவங்களால வந்து லோக்கல் கிளியரன்ஸ் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி நான் என்னோட வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், இன்டர்மீடியட் பேங்க்னா என்ன, கரஸ்பாண்டன் பேங்க்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்மால் பேங்க் எடுத்துக்கோங்க, நான் ஒரு ஐடிஎஃப்சி பேங்க் கஸ்டமர், ஏதாவது ஒரு கம்பேர் வித் எஸ்பி பேங்க் வந்து ஐடிஎஃப்சி பேங்க் சின்ன பேங்க் தான் ஓகேவா. என்னால் வந்து டைரெக்டாக வந்து சிட்டி பேங்க் யூஎஸ்க்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஐடிஎஃப்சி பேங்க் நான் வந்து எஸ்பி பேங்க் இந்தியாவோட டைஅப் வச்சுன்னா எஸ்பி பேங்க் இந்தியா மூலமாக வந்து நான் சிட்டி பேங்க் யூஎஸ்க்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுவேன். இந்த நேஷ்னோ அக்கௌண்ட் பர்பஸ் தான் ஓகேவா. எங்கிட்ட சிட்டி பேங்க் யூஎஸ் கூட டேரக்ட் ரிலேஷன்ஷிப் இல்லை, என்னோட நேஷ்னோ அக்கௌண்ட் சிட்டி பேங்க் யூஎஸ் கிட்ட இல்லைன்னா இல்லைங்கிற போது நான் இங்கே லோக்கலாக ஒரு பேங்க்கோட டைஅப் வச்சு, தேர்ட் பார்ட்டி பேங்க்கோட டைஅப் வச்சு அந்த பேங்க் மூலமாக வந்து நான் சிட்டி பேங்க் யூஎஸ்க்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணுவேன். சப்போஸ் இந்த தேர்ட் பார்ட்டி பேமெண்ட்டை தான் வந்து நம்ம லோரோ அக்கௌண்ட்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து இந்த ஸ்மால் பேங்க்ஸ் வந்து அவங்களால கிளியரன்ஸ் பண்ண முடியாது, ஃபாரின் கிளியரன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ஏதாவது ஒரு பிக் பேங்க் கூட டொமஸ்டிக்லேயே டைஅப் வச்சு அவங்க மூலமாக வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபாரின் பேங்க்கு செட்டில் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இதில் எக்ஸாம்பிள், அதை தான் இங்கே வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்களா. தேர்ட் பார்ட்டி பேங்க் பேமெண்ட் இது ஃபுல்லாக தேர்ட் பார்ட்டி பேமெண்ட்ஸ் மாதிரி தான் நடக்கும். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, எஸ்பி பேங்க் எஸ்பி பேங்க் இப்போ சிட்டி பேங்க் இப்போ ஐடிஎஃப்சி பேங்க் கஸ்டமர் வந்து சிட்டி பேங்க் யூஎஸ்க்கு வந்து அமௌண்ட்டை சென்ட் பண்ணணும். பட் சிட்டி பேங்க் யூஎஸ்க்கும் ஐடிஎஃப்சி பேங்க் இந்தியாவுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இல்லை. அதுவும் இல்லாமல் சிட்டி பேங்க் ஐடிஎஃப்சி பேங்க் இந்தியாவோட நேஷ்னோ அக்கௌண்ட் வந்து சிட்டி பேங்க் யூஎஸ்கிட்டையும் கிடையாது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க் வந்து எஸ்பி பேங்க் கூட டைஅப் வச்சிருக்காங்க ஓகேங்களா. எஸ்பி பேங்க் கூட க்ளோஸாக இருக்காங்க, டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ எஸ்பி பேங்க் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி என்னோட கஸ்டமருக்கு வந்து சிட்டி பேங்க் யூஎஸ்க்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் யூஎஸ்டியில் சென்ட் பண்ணணும், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி அக்ரிமெண்ட் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்பி இந்தியா அவங்களோட நேஷ்னோ அக்கௌண்ட்டை கொடுத்துருவாங்க சிட்டி பேங்க் யூஎஸ்க்கு கிளியரன்ஸ்க்கு. இதுதான் வந்து நம்ம லோரோ அக்கௌண்ட்னு சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாவது நல்ல ஃபினான்ஸ் டாபிக் இருந்தால் போடுங்க ப்ளீஸ். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுங்கள், ரூரல் பீப்புளுக்கு சென்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் லாகிங் இருந்தாலும் அவங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஏன்னா நானே நிறைய விதங்களில் லாகிங்லாம் இருந்திருக்கேன். ஸோ அதனால தான் எல்லா வீடியோவும் வந்து தமிழ்லேயே போட்டுருக்கேன். ப்ளீஸ் கிவ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் தமிழ் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.